ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஐனி விளாக். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான கண்டென்ட்டு தான், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய கோதுமையை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோதுமை வாங்கும்போது கொஞ்சம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நிறைய இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மண் கல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து கல் இருந்ததுன்னு தான் சொல்லலாம், அதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு புடைச்சிட்டேன். ஓரளவுக்கு அந்த மாதிரி கல்லெல்லாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே நீ அடுத்த ப்ரொசீஜருக்கு நீங்கள் போயிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இது இருக்குல்ல குரணன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஒருவேளை தெரியலன்னா டைரெக்டாக நீங்கள் அடுத்த ப்ரொசீஜருக்கு கூட போயிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். ஒரு டைம் அப்படியே கையில் பார்த்துட்டு அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி கொட்டிடுங்க. சம்டைம்ஸ் வந்து கோதுமை ரொம்ப நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஸ்ட்டாக இருக்கும். ஒர்ஸ்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். மண் பாருங்கள் எவ்வளோ மேலே தெரியுது அப்படின்னு, குப்பை கிட்டத்தட்ட இவ்வளோ வந்துருச்சு. நீங்கள் 5 கிலோ வாங்கினீங்க அப்படின்னா கடைசியாக எல்லாம் க்ளீனிங் பண்ணி கிடைக்கிறது 4 கிலோ கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான் சொல்லலாம். நீங்கள் தான் அந்த டைமிங் பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறிடுச்சு, அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசையும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த இது சொல்லுவாங்க இல்லையா தூசி, அது எல்லாமே வந்துடும், மேலே வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து சாய்ச்சி விட்டீங்க அப்படின்னா மேலக்கெல்லாம் வந்துடும். இது ஒரு டைமில் வரவே வராது, ஒரு 4-5 டைம் நீங்கள் நல்லா அந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சுன்னு. நல்லா வந்து வடிகட்டி இருக்கு இல்லையா, அதில் வடிகட்டி வச்சுட்டு அதை கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சுருங்க. வாஷ் பண்ணிட்டனால காயறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு 2 நாளாவது காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் இப்படிக்கிற வைகளுக்கு நீங்கள் ஒரு 2 நாள் போதும், மோர் தென் எனஃப் நீங்கள் காய வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து மாவு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்போவுமே மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்படியே நீங்கள் டம்ப் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக பூச்செல்லாம் வரும், ஏன்னா அதில் சூடு இருக்கு இல்லையா அதனால். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாவு ஏதாவது சப்பாத்திக்கு போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து என்னுடைய பொண்ணு தான். ஸோ பொண்ணு செய்கிறா அப்படின்னா எந்த அளவுக்கு அவளுடைய ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் ஷிஃப்ட் ஆகி மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே நின்று பிசைஞ்சாங்க, அடுத்து கீழே நின்று உட்காந்துட்டு பிசைஞ்சிட்டு ஒரு வழியாக ஒரு சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சூப்பராக மாவு பிசைஞ்சிட்டாங்க. நல்லா சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வந்தது. நான் பூரி வந்து கிளிப் எடுக்காமல் விட்டுட்டேன், நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு, நல்லா பூரி உப்பியும் வந்துருந்தது. இப்போ இந்த வந்து இதுக்கு குடமிளகாய் கிரேவி தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி வந்து போட்டுட்டு சாஃப்ட் பார்த்தா நல்லா சாஃப்ட் இருந்ததுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த மாதிரி ரேஷனில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விளாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.